हेलो फ्रेंड्स, वेलकम टू नंदु स्टफ। वीटक गेस्ट वारांगा, सो अवंगलुक्काग इन्नैक्कु नांगा कुक पण्ण पोरोम। वेज नॉन वेज रेंडुमे सेय्यणुम। फर्स्ट पुली ऊरा वच्चिरुक्केन, कोंचम कल्लु उप्पु पोट्टु तान् इप्पोदु ऊरा वेप्पेन। सो पोट्टु ऊरा वच्चिरुक्केन, தண்ணி பிடிச்சி வைக்கணும். அதில் பட்டாணி ஊற வச்சிட்டேன் குருமாக்காக. கார்ன் பாப்பாக்காக வேக வச்சுருக்கேன், கொடுக்கணும். இப்போது சிக்கன் குருமாக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம். என்னோடய பிளான் என்னன்னாக்கா, சிக்கன் குருமா, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் தந்தூரி மூணு செஞ்சுட்டு கிச்சனை வந்துட்டு க்ளீன் பண்ணி அடுப்பு மேடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வெஜ் செய்யணும். வெஜ் ஐட்டம்ஸ் என்னென்ன செய்யலான்ட்டு இருக்கேன்னா, கீ ரைஸ், அசோகா ஹல்வா, க்ரீன் பீஸ் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு கிரேவி, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் சோயா சங்க் 65 செய்யலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான்வெஜ் வேலையெல்லாம் முடிச்சிடலாம். நமக்கு தனியாக வேலை பார்க்க ரொம்ப போர் அடிக்கும். ஸோ வேறு சாய்ஸே இல்லை, எனக்கு பாப்பா தான் கம்பெனி கொடுக்கணும். ஸோ அவளை கூப்பிடலாம். விஸ்விகா, என் கூட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறீங்களா? ஓகே, பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஓகே, என்ன பண்ணலாம்? நம்ம ஏதாவது பேசிக்கிட்டே சமைக்கணுமே. ஏதாவது பேசுங்களேன் என்கிட்ட கொஞ்சம். என்ன பண்ணுங்களோ நீங்கள் சமைக்கணும். இப்போ டச் பண்ண கூடாது, பட் நீங்கள் குக் பண்ணலாம் உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு. பாரு, உன்னை டச் பண்ணாமல் குக் பண்ணணுமா? ஓகே, டச் பண்ண மாட்டேன். பூண்டு உரிக்கிறதுக்கு முன்னாடி பேனில் வந்துட்டு லேசாக ஒரு 1 மினிட் வந்துட்டு ஹீட் பண்ணிங்கன்னாக்கா இது போல் ஈஸியாக உரிக்க வந்துடும். நீங்கள் கீழே தட்டி நெயில்ஸ் வச்சோ இல்லை நைஃப் வச்சோ அப்படிலாம் உரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி சென்டரில் வச்சு ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாக உரிச்சிடலாம் பூண்டு. தேங்க்யூ பாப்பா. இதில் பாதி கார்லிக் பாப்பா தான் உரிச்சு கொடுத்தா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ குருமாக்கு தேவையானது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் ஹீரோவை எடுத்தாச்சு. இதில் எல்லாத்தையும் சாப் பண்ணிக்கலாம் நம்ம. பாப்பா கார்ன் சாப்பிட்டீங்களா? ஓகே. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன். நான் பேஸ்ட்டாக அரைக்க மாட்டேன் எப்போதுமே, இதுமாரி கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிப்பேன். கீ ரைஸ்க்காக கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது அது நான் அது உங்களுக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள். உள்ளே ஒரு மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ண மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க மாட்டேன். இப்படி அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் அரைச்சாச்சு ஃபுட் ப்ராசஸரில். அடுத்து 1 பாட் கிரேவிக்கெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ 1 பாட் கிரேவின்றப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, இங்கே வச்சு எல்லாம் பண்ணிடுவேன். பட் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு, நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 1 பாட் குக்கிங்க்கு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்கிறேன். 2 விஷயம். ஒன்று வந்துட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அந்த ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு அது வதங்கிச்சுனாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றி நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ டேஸ்ட் வந்துட்டு அசமாக இருக்கும். அது வந்துட்டு டேஸ்ட் மாறி அது நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக போடுற இன்க்ரீடியன்ஸில் செஞ்சால் கூட அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சால் இல்லையா பாப்பா? என்னோட எப்படி சொல்லிட்டேன், லவ் யூ. சில்லிலாம் போட்டாச்சு. உங்களுக்கு 2 சில்லி வேணுமா பாப்பா சாப்பிட? எனக்கு வேணாம். ஏன்? அது காரமா இருக்குல்ல. சும்மா சாப்பிட்டு பாருங்களேன், காரமா இருக்கு. ஓகே. அப்புறம் டாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களா? டாடியா? வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆஃபீஸ் போயிட்டாங்க. டோ என்னடா அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, ஆஃபீஸ் போயிட்டாங்க சொல்கிறியடா நீனா. நீங்கள் டேடிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு? கெஸ்ட் வராங்களாம், உங்கள் கூட விளையாடுறதுக்கு ஒரு அக்கா வராங்க. ஓகே, பட் அப்பா இங்கே? அப்பா ஹாலில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அங்கே போய் க்ளீன் பண்ணுறீங்களா? ஹால் இங்கே. ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிட்டேன், ஆயிலும் ஊற்றியாச்சு. இப்போ இது ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். டைம் இப்போது கரெக்டாக 8:10 ஆகுது. நம்ம 11:30 முடிச்சிடணும் எல்லாத்தையும். ஏன்னா 12:00 அவங்க வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நான் ரெஃப்ரெஷ் ஆகணும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் எப்படிடா பாப்பா ரிசீவ் பண்ணணும்? வந்தோன்னே என்ன சொல்லணும்? வீடெல்லாம் க்ளீனாக வச்சுருக்கணும். அப்புறம் வாங்க வாங்க சொல்லணும். வாங்க வாங்க சொல்லணும். அப்புறம் வந்தோடனே என்ன கொடுக்கணும் ஃபஸ்ட்டு? மம் மம்க்கு முன்னாடி என்ன கொடுக்கணும் வீட்டுக்கு வந்தோடனே? வாட்டர். வாட்டர் கொடுக்கணும்.
அப்புறம் பட் எனக்கு கிட்ட நல்லா பேசணும் பட் எனக்கு குடுக்க மாட்டேன் இல்ல உங்களுக்கு குடுக்க மறக்க மாட்டேன் உங்களுக்கும் கண்டிப்பா குடுக்குறேன் ஓகே நீங்க நீங்க கெஸ்ட் வந்தானே கெஸ்ட்க்கு வாட்டர் எல்லாம் குடிப்பீங்களா நானா ஆ குடுக்குறேன் நீங்க தம்ளல்ல தண்ணி போட்டுட்டாங்க நீங்க பட் நான் எட்டு எட்டு தருவாங்கலாம் ஓகே குட் தேங்க் யூ வறுவலுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு அடுப்புல ஓகே எல்லாம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் மசாலா அரைக்க முடியும் ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு அடுப்பும் பிஸியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும் இப்போ அந்த அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது ஸோ வறுவலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் ட்ரை லெமன் போட்டுக்கலாம் லெமன் ரேட் கம்மியாக இருக்கப்போ நிறையா லெமன் வாங்கி இது போல் காய வச்சு வச்சுருப்பேன் எல்லாம் எந்த சாப்பாடு செஞ்சாலும் அதில் ஒரு லெமன் போட்டுப்பேன் ஸ்கின்னோட அப்படி இல்லைனாலும் நம்ம லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் இருக்கும் இல்லையா அதை கூட காய வச்சு வச்சுருப்பேன் லெமனுக்கு வந்துட்டு காஞ்சாலும் தன்மை மாறாதுன்னு சொல்லுவாங்க அடுத்து சிக்கன் கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம் மிக்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அந்த வறுத்தது அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே எடுத்து உள்ள ஒன்றா போட்டாச்சு மிக்சி போடலாமா பாப்பா போடலாம் ஓகே மிக்சி போட்டாச்சு அம்மா அம்மா வந்துட்டு ஸ்பாச்சுல கேட்குறப்ப நீ எடுத்து கொடுக்கணும் ஓகேவா ஓகே ஓகே எடுத்து கொடுக்கவே இல்லவே இருங்க நானும் கேட்கவே இல்லவே ஓகே மசாலா போட்டாச்சு இப்போ எடுத்து கொடுங்க கரெக்டாக இருக்கும் எடுத்து கொடுத்துட்டே சூப்பர் தேங்க் யூ மசாலாலாம் போடலாம் இதில் என்னென்ன பவுடர் போடணும் இதில் என்னென்ன பவுடர்டா போடணும் உனக்கு தெரியுமா சால்ட் ஆ சுகர் ஆ அப்புறம் அண்ட் சிக்கன் சால்ட்டு சுகரு சிக்கனா என்ன ரெசிபிடாது எனக்கு குக் பண்ணி தாங்கடா ஒரு நாள் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் உப்பு இப்போதான் சால்ட்டு உப்பு தண்ணி எல்லாம் போட்டாச்சு உப்பு தந்துட்டா தந்துட்டீங்களா ஓகே சிக்கன் போட்டாச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி விட்டதுனால கொஞ்சம் குருமா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஈ வயசுக்கிறதுன்றதுனால கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் குருமா என்ன சொல்ல போறீங்க என்ன பண்ணணும் அடுப்பில் வச்சு குக் பண்ணிடணும் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிடணும் அப்புறம் ஃபையை வச்சுணும் கீழே அப்புறம் தண்ணி ரெடி ஆகணுன்னே டேஸ்டியாக இருக்கும் சூப்பர் ஸோ கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு தந்தூரிக்கு மசாலா போட்டு வச்சுருந்தேன் இந்த தந்தூரியோட ரெசிபி வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு ஜஸ்ட் ஒன் இன்க்ரீடியன்ட் தந்தூரி அது ஏர் ஃப்ரையரில் அதை வச்சாச்சு நான் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் மசாலா செஞ்சேன் ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை கவர் பண்ணிடலாம் பாப்பா கவர் பண்ணிடலாமா கவர் பண்ணிடலாம் நம்ம இதை கவர் பண்ணிவிட்டு அடுத்து தந்தூரி ரெடி ஆனோன்னு அதுவும் கவர் பண்ணோன்னு நம்ம கொஞ்சம் மாப் பண்ணுவோம்மா கிச்சனை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா ஓகே ஓகே இப்போ மாப்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு வரியா ஓகே கோ அம்மா லே மார்க்கர் ஓ மார்க்கர் தண்டா திரும்ப கொடுத்துருவேன் இதில் ஒரு சின்ன ஹோல் வச்சு வச்சுப்பேன் ஏன்னா உள்ளே வேர்த்து விட்டுறக்கூடாதுன்னு வெளியில் மார்க் பண்ணிட்டோன்னா யார் சர்வ் பண்ணாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல எடுக்கிறவங்களுக்கும் அதுக்காக தான் அதை மேலே மார்க் பண்ணி வச்சிடுறது யார் மீன்ஸ் நானும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி சர்வ் பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தந்தூரியும் ரெடி அதையும் பேக் பண்ணிடலாம் ஓகே பாப்பா மாப் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துட்டு வந்துட்டேன் ஓகே நாங்கள் வெசல்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு வந்துடுறோம் இப்போது வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ கிரேவிக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம் என்னது அது என்ன வெஜிடபிள் இது ஆனியன் ஆனியனா வா உங்களுக்கு தெரியுமா சூப்பர்ரா
turn. Okay. என்ன பண்ண போறீங்க? நீ குக் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் ஆனியன் கட் பண்ணிட்டு ஓகே chili vegetables fruits tomatoes லா கட் பண்ணி நம்ம பாம்ல போடணும் ஓகே அப்புறம் மல்க வச்சு அதுக்கு மல்க பண்ணிட்டு நீ மிக்ஸி பண்ணனும் ஓகே blend பண்ணனும் அப்புறம் mix பண்றது வேற blend பண்றது வேற ஓகே ஓகே அப்புறம் இப்ப இதல்ல ஒரு பவுல்ல ஓகே அட ஃபினிஷ்ட் கை வச்சு தள்ள கூடாதல்ல ஸ்பூன் போட்டு தான் தள்ளணும்ல ஆமா ஃபுட் வீணா போய்டும் கை வச்சு பண்ணனும் ஆமா ஸ்பூன் வச்சா ஆமா ஸ்பூன் வச்சிட்டே சொன்னே ஸ்பூனை தான் சொன்னே கை சொல்ல ஓகேடா ஓகேடா எல்லா மசாலாலாம் போட்டுக்கலாம் வெஜ் குருமாக்கு எல்லா டிஷ்க்கும் கரெக்டாக இறக்குறப்ப கொத்தமல்லி போடணும் மறக்காமல் இதுவும் ஒன் பாட் குக்கிங் தான் ஓகே எல்லாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் ஹாட் வாட்டர் ஊற்றியாச்சு ஆயில் போட்டுடலாம் ஆயில் செப்பரேட் ஆனோன்னா வெஜிடபிளும் போட்டுடலாம் சால்ட் மறந்துட்டேன் ஓகே மசாலாவுக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு அது அடுப்பில் வச்சாச்சு இப்போ பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணிடலாம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பாப்பா ஹெல்ப் பண்ணுறியா பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ண ஓகே நோ அதுனா ஓகே நோ ஓகே ஸ்லைஸ் பண்ணிடலாம் என் சூப்பர் ஹீரோ எவ்வளோ ஈஸியாக வேலையை முடிச்சு கொடுக்குறான் பார்த்தீங்களா ஸோ பொட்டேட்டோ ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வைக்கணும் தண்ணியில் போட்டு வச்சோன்னாக்கா பொட்டேட்டோ வந்துட்டு உடையாமல் இருக்கும் தண்ணியில் போட்டு அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் போட்டு வச்சோன்னா பண்ணுறப்ப உடையாமல் இருக்கும் அம்மா 5 மினிட்ஸ் பால் விளாடுவாங்க ஓகேடா வா விளாடலாம் நான் போய் விளாண்டு வந்துடுறேன் ஓகே அவளுக்கும் போர் அடிக்கும்ல ஓகே நாங்கள் ஃபுட்பால் விளாண்டு உடைச்ச பல்பு இது தான் ஆக்சுவலாக அவன் மேலே எந்த தப்பும் இல்லை நான் தான் கொஞ்சம் ஃபோர்ஸாக தட்டினேன் அது ஹைட்டில் போயிடுச்சு ஸோ பல்பு உடஞ்சிடுச்சு கிளாஸ் உடஞ்சிடுச்சு ஆமாம் கிளாஸ் உடஞ்சிடுச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour டைம் ஆகிடுச்சு பாப்பா கிட்டே விளையாடிட்டே இடையில வந்து மீல் மேக்கரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சுட்டேன் அது ரெண்டு நாளாக வீடியோ எடுக்க முடியல இப்போது ஸ்வீட் செஞ்சிடலாம் ஸ்வீட்க்கு கொஞ்சம் கீழாம் போட்டுட்டு கேஷ்யூஸ் உடச்சி தர சொல்லியிருந்தேன் பாப்பாவை உடச்சி ரெடியாக வச்சுருக்கா இது ரெடி ஆகிட்டுருக்கிறப்ப சைடில் போயிட்டு நான் அந்த இது மூங் தால் வேக வச்சு வச்சுருந்தேன் அது மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் ஓகே வீட் போட்டு இதுக்கு ரெடி பண்ண வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணலாம் இது நான் ஒரு ரெசிபி தனியாக மெஷர்மெண்ட்டோடு நான் போடுறேன் இது தஞ்சாவூர் ஃபேமஸ் திருவையார் ஃபேமஸ் ஆக்சுவலாக மூங் தால் ரெசிபின்னு சொல்லுவாங்க அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க இதை மூங் தால் ஸ்வீட் இது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ மெஷர் பண்ண வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது போயிட்டு சுகர்லாம் மெஷர் பண்ணிட்டு வந்துடுறேன் கிட்ஸுக்காக நான் இதில் பீட்ரூட் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் பீட்ரூட் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் இதில் ஸோ அதனால இது ஒரு மாதிரியான ரெட்டாக தெரியுது நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ப்ரைட் ரெட்டாக இருக்கும் இது கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 4-5 பீட்ரூட் தேவைப்பட்டுச்சு கான்சன்ட்ரேட்டடாக சார் எடுக்க பட் ஆக்சுவல் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன் இதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்காக தான் அந்த பவுலில் போட்டேன் இப்போ கீ ரைஸ் செஞ்சுக்கலாம் பாப்பா ஸ்வீட் ஆறிடுச்சுனா நீ டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கோ உனக்கு வேணும்னா ஓகே ஆறிடுச்சா ஓகே எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஸ்பூன் வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சு சாப்பிடணும் சரியா சாரி ஓகே 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 ரியலாக நான் ரியலாக தான் சொல்கிறேன் நான் ஃபோனில் சொல்கிறேன் ரியலாக தான் சொல்கிறேன் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட தான் சொல்லிகிட்ருக்கேன் ரிலாக்ஸாக வேலை பார்த்தாலே வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் இப்போ கீ ரைஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணலாம் ஸோ போட்டு வதக்கிட்டுருக்கேன் பட்டை கிராம்பெலாம் போட்டாச்சு ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ தான் ஒரு 1/2 hour முன்னாடி தான் ஊற வச்சேன் 1/2 hour மேலே ரைஸ் ஊற வைக்க மாட்டேன் ஸோ இப்போ கீ ரைஸ் முடிச்சிட்டா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்வீட் செஞ்சாச்சு வெஜ் கிரேவி செஞ்சாச்சு பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சாச்சு மீல் மேக்கர் செஞ்சாச்சு
நான்வெஜ்ஜும் எல்லாம் கவர் ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுவும் ஒன்று ஒன்றா பேக் பண்ணி கொண்டு போய் ஹாலில் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. டைம் 11 ஆகிடுச்சு. ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட். போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம்னா முடிஞ்சுது. எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் பண்ணிட்டு வந்துட்டேன்னா முடிஞ்சிடுச்சு. பாப்பா கெஸ்ட் இன்னைக்கு வராங்கன்னு, நீ என்ன வேலைடா செஞ்ச வீட்டில்? ஆ, என்ன செஞ்ச? வீட்டுக்கு கெஸ்ட் வரப்ப என்னென்னலாம் பண்ண கூடாது? போய் தனியா ஹைட் பண்ணிக்க கூடாது. பேசணும், போய் ஹைட் பண்ணிக்க கூடாது. அப்புறம் அங்க போனா நம்மளோ போக கூடாது. ஆமா, அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்கன்னா நம்மளும் அவங்க கூடவே அவங்க வீட்டுக்கு வரணும்னு பின்னாடியே கிளம்ப கூடாது. அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்யணும்ல, நம்ம அனதண்டி தான் போகணும். அவங்க போற வரைக்கும் நம்மளும் எங்கேயும் போக கூடாது, நம்மளும் இங்கே தான் இருக்கணும். ஓகே, அதான் வந்துட்டு குட், அப்படிதான் இருக்கணும். அவங்க நமக்காக தானே வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல நம்ம, அதுக்காக தான். ஓகே, ஆமா. ஓகே, இந்த ரூமும் க்ளீனாக இருக்குது. அது ஆஃபீஸ் பேக் அங்கே தான் இருக்கும், அது அவங்களுக்கு அங்கே வச்சா தான் ராசியாக இருக்கு, அங்கே தான் வைப்பாங்க. ஓகே, இன்னொரு ரூமும் க்ளீனாக இருக்குது, எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வெஜ், அந்த சைடு இருக்கிறதெல்லாம் நான்வெஜ். தண்ணி வச்சாச்சு, ஸ்வீட் வச்சாச்சு. இது நான்வெஜ் பிளேட்டாக, இது வெஜ் பிளேட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. See you in next video. Bye bye. Papa bye sulu. Hello. Oh, wait to come. Bye bye. Bye bye. Subscribe to my channel. My channel. Okay, subscribe. Bye bye.